அனைவருக்கும் வணக்கம் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் செயலி வழியாக ஓல்டு ரெஜியூமி தேர்வு செய்திருந்தால் அவர்கள் களஞ்சியம் வலைதளத்தில் கட்டாயம் செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுக்க வேண்டும் ஏனெனில் செல்ஃப் டெக்லரேஷன்ஸில் உங்களுக்கான டெடக்ஷன்ஸ் ஆப்ஷன் காண்பிக்கும் அவ்வாறு டெடக்ஷன்ஸ் நீங்கள் காண்பித்தால் மட்டுமே அந்த தொகை கிராஸ் சேலரியிலிருந்து கழித்தம் செய்யப்பட்டு மீதமுள்ள தொகைக்கு உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் கால்குலேட் செய்யப்பட்டு பதினோரு மாதத்திற்கும் டிவைட் செய்து பிடித்தம் செய்யப்படும் சப்போஸ் நீங்கள் டிடக்ஷன்ஸ் காண்பிக்கவில்லை எனில் உங்களுடைய கிராஸ் சேலரி முழுவதற்கும் தொகை கால்குலேட் செய்யப்பட்டு இன்கம் டேக்ஸ் அதிகமாக பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் எனவே ஓல்டு ரெசியூமி தேர்வு செய்தவர்கள் தங்களுக்கான டிடக்ஷன்ஸான ஹெச்ஆர்ஏ சப்போஸ் நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸ் அதே போல் எல்ஐசி டீட்டெயில்ஸ் உங்களுடைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் போன்ற அனைத்து விவரங்களையும் எவ்வாறு சப்மிட் செய்வது என்பது குறித்து விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ் களஞ்சியம் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க்கே டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்னு வந்திருக்கும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் லாகின் அப்படின்னு வந்துட்டு எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்ட் டைப் பண்ண சொல்லி கேட்கும் எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பதினோரு லக் ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸ் நம்பரை டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் வலைதளத்திற்கு என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை டைப் பண்ணுங்கள் நீங்கள் சைன்இன் கொடுத்ததும் உங்களுடைய லாகின் பேஜ் வந்திருக்கும் அதில் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் இ சர்வீசஸ் ஹெச்ஆர் அண்ட் ஃபைனான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அந்த இ அப்படிங்கிற ஐக்கனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கிளிக் பண்ணினதும் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் இது போல் வந்திருக்கும் இதில் ரைட் சைட்லேயே லீவ் அப்படிங்கிற எட்டிங்கு பக்கத்துலேயே ஒரு ரைட் ஏரா இருக்கும் அந்த ஏராவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கு பக்கத்தில் அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கன் வந்திருக்கும் அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்துட்டு அதற்கு மேலேயே செல்ஃப் சர்வீஸ் ரெக்வெஸ்ட் இன்கம் டேக்ஸ் டெக்லரேஷன் இன்கம் டேக்ஸ் டிடெக்ஷன்ஸ் அப்படின்னு எட்டிங்கெல்லாம் வந்திருக்கும் அதில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிற எட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனதும் லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு வந்துட்டு ஹவுஸ் ரெண்ட் இன்ஃபர்மேஷன் ஹவுஸ் லோன் இன்ஃபர்மேஷன் டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் சிக்ஸ் ஏ அதர் இன்கம் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன் மெத்தட் அப்படின்ட்டு அஞ்சு ஹெட்டிங் வந்திருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஹவுசிங் லோன் இல்லாமல் ஹெச்ஆர்ஏ மட்டும் கழிப்பவராக இருந்தால் முதலாவதாக இருக்கக்கூடிய ஹவுஸ் ரெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே ஸ்கோல் பண்ணிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் மந்த்லி ஹவுஸ் ரெண்ட் அப்படின்னு வந்துட்டு ஏப்ரல் டு மார்ச் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு மாதத்திற்கும் எவ்வளோ ஹவுஸ் ரெண்ட் பே பண்ணுறீங்களோ அந்த விவரத்தை மார்ச் அப்படிங்கிற பாக்ஸ் மேல் வச்சு கிளிக் பண்ணிட்டு டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிட்டு வெளியே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனைத்து மாதத்திற்கும் அந்த ரெண்ட் விவரம் வந்திருக்கும் இது போல ஃபில் ஆனதுக்கப்புறம் கீழேயே பார்த்தீங்கன்னா கேன்சல் நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் ஆட் ப்ராப்பர்ட்டி அப்படின்ட்டு ஒரு ஐக்கன் கொடுத்துருப்பாங்க அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஹவுஸ் லோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சப்போஸ் நீங்கள் ஹவுஸ் லோன் காண்பிப்பவராக இருந்தால் ஹவுசிங் லோன் டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள் நீங்கள் ஹவுசிங் லோன் காண்பிக்கும் போது ஹெச்ஆர்ஏ டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது இப்போ ஹவுசிங் லோன் காண்பிப்பவர்கள் வந்து ப்ராப்பர்ட்டி டைப் அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய டவுன் ஏரைவை கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃப் ஆக்குபைடு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை டைப் பண்ணிக்கோங்க லோன் சேங்ஷன் டேட் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் வந்து எந்த தேதியில சேங்ஷன் ஆச்சோ அந்த தேதியை டைப் பண்ணிக்கோங்க அதன் பிறகு லோன் சேங்ஷன்ட் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு ஆன அமௌண்ட்டை டைப் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் ப்ரொசன் அப்படிங்கிற இடத்துல அந்த தேதியை டைப் பண்ணிவிட்டு பிரின்சிபல் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு பிரின்ஸிபல் எவ்வளோ டைரக்ஷன் செய்யப்படுகிறதோ அந்த விவரத்தையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கழித்தம் செய்யப்படுகிறதோ அந்த விவரத்தையும் டைப் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா எலிஜிபிள் ஃபார் செக்ஷன் எயிட் டபுள்இ அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே போல் ஜாயிண்ட் லோனாக இருந்தால் நீங்கள் ஜாயின்ட் லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரீ இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபார் கரண்ட் ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதனுடைய விவரத்தை டைப் பண்ணிக்கோங்க அதே போல் இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் பெய்டு இன் ப்ரீவியஸ் ஃபைனான்சியல் இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் ஃபைனான்சியல் இயரில் நீங்கள் ப்ரீஇஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுங்களோ அந்த விவரத்தை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க அதே போல் டிடக்ஷன்ஸ் அண்டர் சாப்டர் சிக்ஸ் ஏ அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் லோடாயிட்டு வந்திருக்கும் திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனதும் டீட்டெயில்ஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சிசிஇ இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் செக்ஷன் எயிட்டி சிசிடி லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இது போல் எல்லா ஹெட்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஹெட்டிங்ஸ்லையும் உங்களுடைய டிடக்ஷன் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணுவதற்கு அந்த எட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரோவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த எட்டிங்க்கு கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு கிரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் சீரியல் நம்பர் அப்படின்னு வந்துட்டு பாலிசி ஸ்டார்ட் டேட் பாலிசி நம்பர் ப்ரீமியம் பெய்டு சம் அசியூட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்கும் இது போல் எத்தனை பாலிசி இருக்கோ அந்த பாலிசி டீட்டெயில்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுவதற்கு ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிளை கிளிக் பண்ணும்போது அடுத்தடுத்த பாலிசியோட விவரத்தை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ரோ ஆட் ஆகலனா ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற ரோவில் எல்லா ஃபீல்டும் வந்து ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரோ ஆட் ஆகும் அதே போல் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் வந்து டிரெக்ட் பண்ணுவதாக இருந்தால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிற ஹெட்டிங் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸோட ப்ரீமியம் அமௌண்ட் அதே போல் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கோம் அதனுடைய விவரத்தையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் போல் நீங்கள் டொனேஷன் ஏதாவது செலுத்திருந்தீங்கன்னா டொனேஷன்ஸ் அண்டர் செக்ஷன் எயிட்டிஜி அப்படிங்கிற ஹெட்டிங் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேலே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிவிடுதோம் டொனேஷன் டீடைல்ஸ் ஆட் பண்ணுவதற்கும் ப்ளஸ் அப்படிங்கிற க்ரீன் கலர் செம்பிள் கொடுத்துருப்பாங்க போல் டிடெக்ஷன்ஸ் அண்டர்ஸ் சாப்டர் ஏல நீங்கள் ஒவ்வொரு டிடெக்ஷனையும் அந்த டிடெக்ஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதனுடைய விவரம் அனைத்தையும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனதும் நீங்கள் மந்த்லி அவசரன் டீட்டெயில்ஸ் வந்து டைப் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய விவரம் வந்திருக்கும் அதே போல் ஹெச்ஆர்ஏ ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்திருக்கும் அதே போல் நீங்கள் என்னென்ன டிடெக்ஷன்ஸ் காண்பித்திருக்கிறீர்களோ அதனுடைய விவரங்கள் எல்லாமே இங்கே ஃபில் ஆகிட்டு வந்திருக்கும் இது ஃபில் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இவ்வாறு நீங்கள் சப்மிட் கிளிக் செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன டிடக்ஷன்ஸ் இருக்கிறதோ அந்த விவரங்கள் அனைத்துமே ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் களைஞ்சிய வலைதளத்தில் வந்து ஆட் ஆகிட்டு உங்களுடைய கிராஸ் சேலரியிலேருந்து அந்த தொகை கழுத்தம் செய்யப்பட்டு மீதமுள்ள தொகைக்கு மட்டும் உங்களுக்கு டேக்ஸ் கால்குலேட் செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதத்திற்கும் பிடித்தம் செய்யப்படும் எனவே ஓல்டு ரெஜிமி தேர்வு செய்தவர்கள் அனைவரும் தங்களுடைய செல்ஃப் டிக்ளரேஷனில் தங்களுக்கான டிடக்ஷன்ஸனை டைப் செய்து சப்மிட் கொடுக்க வேண்டும் நன்றி